நீ பாடிட்டு இருந்தீல்ல, நீ பாடும் போது டைரக்டர் சார் பாட்டு கேட்டுட்டு இருந்தார், தெரியுமா உனக்கு? எங்க ஆரி செல்வராஜ் சார் கேட்டுட்டு இருந்தார் இவ பாடுறது பாட்ட. இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டலோட வெல்கம் பண்ணிடலாம். மலையில நாட்டி பிடிக்கிறது ராதா, மனதுக்குள்ள வெடி வெடிக்கிறது ராதா. மலையில தாண்டி பிடிக்குது ராசா, மனதுக்குள்ள வெடி வெடிக்குது ராசா. தவுளடித்து வெல்கம் டு சூப்பர் சிங்கர் சார். அண்ட் இது வந்து ஹர்ஷினிக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. ஃபார் அவர் என்டையர் ஃபேமிலி இங்கே வந்து அவளோட பாட்டெல்லாம் கேட்டு, இப்போ அவ பாடின பாட்டும் நீங்க பேக் ஸ்டேஜ்ல நின்றுட்டு ஃபுல் பாட்டு அவர் உட்காந்து பார்த்துட்டு இருந்தார், தெரியுமா? இன்னைக்கு வந்து இட் ஹஸ் ரீச்ட் ஹிம். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குது, நான் எதிர்பார்க்கவே இல்லை சாரி வருவாங்கன்னு. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு சார் உண்மையிலே. இந்த இடத்துக்கு நான் சூப்பர் சூப்பர் சிங்கர் குடும்ப சார்பாக நான் நன்றி சார். அம்மா நன்றிங்கம்மா, வணக்கம். நான் உங்களோட பாடல்கள் நான் ஏற்கனவே அந்தோனியனை வந்து பேசியிருப்பேன், சொல்லியிருக்காரு நிறைய. ஒரு பொண்ணு இப்படி பாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி லிங்க்லாம் அனுப்பினார் எனக்கு. பார்த்த உண்மையிலே படமாகட்டும் பாடல்களாகட்டும், நாம் அதை ஒரு படைப்பை வந்து ஏன் உருவாக்குறோம், அது அடுத்த தலைமுறைக்கிட்ட போய் எப்படி போய் சேரணும், என்னவோ அது கன்வே ஆகணும், அவங்க இதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டமோ, அந்த மாதிரியான ஒரு எமோஷ்னலில் அது வந்து ஒரு பிஞ்சு வந்து எடுத்துகிட்டு போகும்போது அதை அதை மேலே உள்வாங்கிக்க முடியுது. பார்க்கும்போதே எனக்கு எமோஷ்னலாக தான் இருந்துச்சு ரொம்ப. அப்போ நான் அடுத்தவங்க பாட்டு பாடுறாங்கன்னு சொன்னாங்க என்கிட்ட மாமன், நான் சர்ப்ரைஸ் தான் வந்து நாங்கள் நான் வந்துடுறேன் கிளம்பி, நான் வந்து பார்க்குறேன் அவளை அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்து ஒரு மெசேஜ் போய் சேர்க்கறதுன்றது இருக்குல்ல சார், அது எல்லாருக்கும் வந்து எல்லா இயக்குனர்களுக்கிட்டையும் நாங்கள் அது பார்க்கறது ரொம்ப கஷ்டம். பட் த வே யூ ஹவ் டன் இட், அந்த சோஷியல் மெசேஜை போய் மக்கள்கிட்ட மனசில் போய் பதிகிற மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு ஹர்ஷினியோட பேரண்ட்ஸ் ஆர் ஹியர் அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற சில வார்த்தைகள்லாம் வந்து, ஏன் என்னடா 2023 இப்படிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோமா, என்ன இப்படி தான் போயிட்டுருக்கா உலகம் அப்படின்ற ஒரு 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 ஃபீல். ஸோ வாட் யூ ஹாவ் டு டெல் தர் ஃபேமிலி சார்? நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அவங்க நல்லா பார்த்தீங்கன்னா, அவங்க கவனிக்கும் போது வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க, நான் பண்ணது தப்பு தான் தப்பு தான் சொல்லியிருப்பாங்க. என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னா, நம்ம வந்து நான் பேசுகிறத கேட்குறதுக்கே இங்கே வந்து நான் பண்ணது தப்பு தான் சொல்ல வேண்டிய அப்போ வந்து மூணு தடவை பயன்படுத்தினாங்க அந்த வார்த்தையை. அவங்களுக்கு தெரியும் அது தப்பு கிடையாதுன்னு சொல்லி, ஆனால் என்னன்னு சொன்னால் இதை வந்து அவங்க உள்வாங்கிக்குவாங்க, எப்படி சொன்னால் இதை உள்வாங்கிக்குவாங்க, எப்படி சொன்னால் என்கிட்ட இருக்க எமோஷ்னலை என்கிட்ட இருக்க வழியை நிஜத்தை நம்புவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க அவங்களையே ப்ளேம் பண்ணிக்கிறாங்க, ப்ளேம் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா. அது அதுதான் அதுதான் என்ன சொல்கிறது பெரிய பெயின், தன் மீது தவறை போட்டுக்கொண்டு எல்லாத்தையும் சரி செய்வதற்கு முயற்சி பண்ணுறாங்கல்ல, அது அவங்க ஏதாவது நடந்துடாதா அப்படிங்கிற ஏக்கமும், எல்லாம் சரியாயிடாதா, எல்லாரையும் மாதிரி நாம் வந்து ஒரு பேரன்பை அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு அவங்க ஏங்குறாங்க. சொந்தங்களும் சரி உறவுகளும் சரி நட்புகளும் சரி எல்லாருமே அதை புரிஞ்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் எவ்வளோ சில்லியான விஷயம் அது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். திருப்பி சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த பாப்பா வந்து அம்மா சொல்லும்போது அவள் அவ்வளோ ரியாக்ட் பண்ணுறா, அவளை அழுறா அப்படின்னா, அவங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கையை அவள் பார்த்துருக்கா. ஒரு எமோஷ்னல் வந்து சொல்லி கொடுத்து நிச்சயமாக சில பாடல் அது வரிகளாகட்டும் பாடலாகட்டும் எதுவாக இருந்தாலும் சொல்லி கொடுத்து வர்றது வேறு, அது உள்ளுக்குள்ளேருந்து தானாகவே வர்றது வேறு. தன்னோட வழியை எங்கேயாவது எப்படியாவது யார் மூலமாவது கடத்திட மாட்டோமா, அந்த வழியை சொல்றது மூலமாக அது இன்னொருத்தருக்கு நடக்காமல் தடுத்துட மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கம் தான். இப்போ இந்த கண்ணீரோட ஏக்கம் வந்து நான் வெளிப்படுறதுக்கு அவள் வெளிப்படுறதுக்காக இல்லை, அந்த கண்ணீரோட ஏக்கம் வந்து இன்னொருத்தருக்கு இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் அதோட ஏக்கம். அதை புரிஞ்சுக்கும்போது இப்போ உங்கள் அம்மா பேசுறது எல்லாமே எனக்கு அங்கீகாரம்னு இல்லை, ஏன்னா அவங்க வாழ் கிட்டத்தட்ட அவன் வந்து வாழ்க்கையை கற்றுக்கிட்டாங்க. இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளில் வந்து எப்படி வாழ்க்கையை கட்டமைக்கணும், பாப்பா எப்படி உருவாக்கணும், எப்படி வாழணும்லாம் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க.
இப்போ அவங்களுக்கு என்னன்னா இதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொருத்தர் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற இந்த ஸ்டேஜ் அவங்க பயன்படுத்திக்கிற விதமும் சரி, பாப்பா பயன்படுத்திக்கிற விதமும் சரி, இல்லை அவங்க பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சரி, ஏன்னா எல்லாம் வந்து சேர்ந்தவங்க எல்லாருமே, இப்போ நானும் சரி, நாங்கள் சொல்கிறது எல்லாமே இன்னொருத்துக்கு அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, என்னோடய பெயினை என்னோடய எமோஷனலாக சொல்வதன் மூலமாக, அதை படைப்பாக்குவதன் மூலமாக, அதை பாடலாக்குவதன் மூலமாக, இந்த மாதிரி கண்ணீரை பொதுவெளியில் கண்ணீர் சிந்துவதன் மூலமாக, ஏதாவது ஒன்றை கடத்தி அதை வந்து பொது சமூகத்தோ கேள்விக்கு உட்படுத்திக்க மாட்டோமா, அவங்க மனமாற்றத்தை ஏற்படுத்திக்க மாட்டோமா அப்படிங்கிற இயக்கம் தான் எல்லாட்டையுமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட கண்ணீரில் வெளிப்பட்டது அது மட்டும்தான். அப்படிங்கும்போது ரொம்பவே பெயினாக தான் இருந்துச்சு அவள் பாடும்போது. ஏன்னா உள்ள விஷுவல் ஓடும்ல, எல்லா பாடகர்களுக்கும் எல்லா கலைஞர்களுக்கும் தான் ஒரு படைப்பை நிகழ்த்தும் போது தனக்குள்ள ஒரு விஷுவல் ஓடும்ல, அந்த விஷுவல் தான் ரொம்ப பெயினானது. அது யாருக்குமே நமக்கு தெரியாது. இப்போ அவள் அழுது தெரியும், அவள் பாடினது தெரியும், அந்த கிளாப் தெரியும், ஆனால் அந்த பாடி முடிக்கிற வரைக்கும் அவள் அந்த எமோஷனில் எடுத்துக்கிறதுக்காக ஒரு விஷுவல் யோசிச்சிருப்போம். அது சினிமாவிலேருந்து பார்த்த சினிமாவிலேருந்து எடுத்தது கிடையாது, சொன்ன கதைகள்லேருந்து எடுத்தது கிடையாது, பார்த்த வாழ்க்கையிலிருந்து எடுத்தது, அவளுக்கு உணரப்பட்ட வாழ்க்கையிலிருந்து எடுத்தது. அதை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு வந்து திருப்பி திருப்பி பார்ப்பதன் மூலமாக புரிந்து கொள்வார்கள் நம்புகிறேன். அவ்வளோதான். He just came only for you, Harshini. For the first time in Super Singer. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? யார் காலையும் விழக்கூடாது, ஓகேவா? எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் தெரியுமா? அப்ப நீ ஹாப்பியா தானே இருக்கணும். என்ன சொல்ல போற சார், என்ன சொல்ல போற? நான் இது வரைக்கும் பாடின பாட்டு எல்லாமே சாரோட டென்ஷன்ல பண்ண சாங். அதை வந்து வீடியோவா வச்சு சார் பார்த்துருக்க மாட்டேன். வீடியோ வச்சு பார்த்துட மாட்டாங்களா? பார்த்துருப்பாரா அந்த வீடியோ போயிருக்குமா அவருக்கு அப்படின்னு. இன்னைக்கு அவர் நேரில் எனக்காக வந்து ரொம்ப ஹாப்பியா. தேங்க்யூ ஸோ மச் சார். நானும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்காக ஏங்கிட்டு இருந்தேன், ஓகேவா? நான் ஒன்ன மாதிரி ஆடு மாடு மேய்ச்சி சிரிச்சு வீட்டில் நம்ம பாடிக்கிட்டு, தெருவில் பாடிக்கிட்டு, ரோட்டில் பாடிக்கிட்டு, என்ன எங்களை பைத்தியம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்டேஜே கிடைக்காது, ரயில்வே ட்ராக்கில் பாடிக்கிட்டு இருப்பேன். அப்போ வந்து பைத்தியம்னு சொல்லிட்டு திட்டு தலையில் அடிச்சுட்டு போவாங்க, ஓகேங்களா? நம்ம கடந்து வந்ததுக்கப்புறம் இப்போ எங்களால் உணர முடியுது அவளோட பெயின் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் மேடை, முதல் ஜென்ரேஷனோட மேடைகள் எல்லாமே கண்ணீரால் நிரப்பப்பட்டது தான். முதல் முதலாக தானே உருவாக்குகிற மேடைகள் எல்லாமே கண்ணீராலும் இயக்கத்தாலும் உருவாக்கப்பட்டது தான். நான் என்னோடய மேடையை உருவாக்குன மாதிரி அஸ்வினியை வந்து அவளோட மேடையை அவளே உருவாக்கி அதில் அவளே வந்து மகாராணியாக நிற்கிறான் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ.